பிரியாணியை பார்த்தோன்னே அப்படியே ஃபேஸ்லாம் பிரைட் ஆகுது பாரு. டேஸ்டியான திண்டுக்கல் பிரியாணி குக் பண்ண போறோம். அண்ணன் தான் நம்மளோட செஃப். இப்ப பண்ணிடுவோமானே. ஓகே. பெப்பர் பொடி, கரம் மசாலா, சுகர், சீரக பொடி, chili powder, மீட் மசாலா. ஃபர்ஸ்ட் ஆனியன் கட் பண்ணிடுவோம். அப்ப பாத்திரம் சூடா வரதுக்கு வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் ஆயில் ஊத்தி கீ கீ ஆனியன் போட போறோம். புதினா அண்ட் கொத்தமல்லி, தக்காளி, புதினா, கொத்தமல்லி, லெமன், பச்சை மிளகாய், லாஸ்டா லெமனை வந்து புளிஞ்சு உள்ள. இப்போ இவங்க ஆட் பண்ண இந்த மிக்சரை அரைச்சு எடுத்துட்டு வர போறாங்க. திண்டுக்கல் பிரியாணி டோட்டலா வேற மாதிரி இருக்கு. இப்போ நம்ம இஞ்சி பேஸ்ட் ஆட் பண்ணி, பெப்பர், கரம் மசாலா, chili powder, மீட் மசாலா, சீரக பொடி வந்து டைரக்டா நம்ம ஆட் பண்றோம். இப்போ வந்து கர்ட் ஆட் பண்ண போறோம். நம்ம அளந்து வச்சிருக்கிற தண்ணி யூஸ் பண்ணுவோம். வேற லெவல்ல பாயில் ஆயிட்டு இருக்கு. ஓகே, ரைஸ் ஃபுல்லா கொட்டிடலாம். தண்ணி எல்லாம் வச்சிருச்சு. சிக்கனை போடுறோம். இது chili பொடி, பெப்பர் பொடி, சிக்கன் பொடி, இது மட்டும் போட்டு லைட் டு ஃப்ரை பண்ணிப்போம். ஓகே, நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. ஓபன் பண்ண உடனே கமகமான வாசனை வந்து பாருங்க. டேஸ்டியான திண்டுக்கல் தம் பிரியாணி ரெடி ஆயிட்டாலி. பார்க்கவே அவ்வளவு நல்லா இருக்கு. இது சூப்பரா இருக்கு. சாரும் சிக்கன் எல்லாமே சூப்பரா இருக்கு. தயிர் ரொம்ப பிடிக்கும். நான் தயிரோட சாப்பிடுறேன்.